நெக்ஸ்ட் ராமகிருஷ்ணன் அவர் வந்திருக்காங்க. ஐயாட்ட பேச விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ். ராமகிருஷ்ணன் அவரை அன்மியூட் பண்றேன். பிரபாகம் ராமகிருஷ்ணன் பேரோட அட்டாச் பண்ணிருக்கேன். ஐயா வணங்குறேன். ராமகிருஷ்ணன் ஐயா, ஐயா நேத்திக்கு ரெண்டாவது செஷன்ல ஐயா ஈவினிங் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ரெண்டாவது செஷன்ல ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு, அத பத்தி ஐயா கிட்ட ஒரு தெளிவு பெற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அப்ப இருந்தனா அந்த செஷன்ல நான் இருந்தனா ஐயா? இல்ல இல்லன்னா நான் என்னதான் பாக்கணும்? நான் என்னதான் பாக்கல, அது என்ன நடந்ததுங்கிறது. அதுல என்ன அப்படின்னா வந்து ஒரு அன்பர் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஞானம் அடைஞ்சிட்டா உடம்புல உள்ள நோய்கள் எல்லாம் தீர்ந்துடுமா, அதுக்கும் இதுக்கும் கனெக்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. சரி, அப்போ வந்து ஜீவமணி ஐயா எல்லாமே சொன்னாங்க. மேற்கொண்டு இந்த ஸ்ரீலங்கால இருந்து ஒரு அம்மா அவங்க கூட சொன்னாங்க. அப்போ அது விஷயமா தான் நான் இப்ப பேசலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் கால் ஆபரேஷன் செஞ்சுட்டு நான் நம்ம பவனுக்கு வந்தேன், எனக்கு தெரியும் அது. அதுக்கப்புறம் அந்த ஒரு விடுதலை ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி ஃபுல்லா எனக்கு தெரிய முடிஞ்சது. அப்புறம் நம்மளோட யோக சிகிச்சை மூலமும் நான் அதிகமா பயன்படுத்தினேன். அதுல என்ன அப்படின்னா, என்னோட அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா வந்து, விடுதலை பெற்ற மனிதன் இல்ல ஒரு ஞானி, ஞானம் பெற்றவங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனவங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் போது வந்து என்ன அப்படின்னா, பியூர் ஆயிடுது, கம்ப்ளீட்டாவே ஆட்டோமேட்டிக்கா பியூர் ஆயிடுது. இன்னொன்னு, நோய்ங்கிறதே வந்து என்ன அப்படின்னா, மனதுல வந்து உடம்புல வந்து பாதி இருந்தா கூட மனம்தான் அதுல முக்கியமான பங்கு வகிக்குங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன். அப்போ இந்த மனசுல இருக்கிற அந்த அந்த நோயை முதல்ல போக்கிட்டனாலே உடம்பு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுதுங்கிறதையும் நான் உணர்ந்துகிட்டேன். அதுக்கு எக்ஸாம்பிளா என்ன அப்படின்னா, விலங்குகள் பறவைகளுக்கு ஏதாவது நோய் ஏதாவது வந்துச்சு இல்ல அடிபட்டுச்சு அப்படின்னா டாக்டரோ யாருமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுது. அப்ப இந்த மனிதர்கள் தான் வந்து நிறைய அந்த மாதிரி எல்லாம் டாக்டர்ஸ் அப்படி இப்படிலாம் பார்த்து வைத்தியத்தெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல வந்து நோய் இருக்கிறதே வந்து அதிகமான பங்கு மனதுலதான் இருக்குது. உடம்புல குறைவா இருந்தாலும் மனதுலதான் அதிகமா இருக்குது. அதை கொஞ்சம் கியூர் ஆயிட்டோம் அப்படின்னா வந்து உடம்பு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுது அப்படிங்கிற மாதிரி எனது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதை ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்குள்ள நேரம் முடிஞ்சிடுச்சு. அது சரிதானா எப்படி ஐயா? இல்ல அது சரிதான், ஆனா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி ரொம்ப ஐடியா கிடையாது. ஓரளவு கொஞ்சம் இப்ப அவர் இந்த ஹீலர் உமர் ஃபாரூக் சொன்னதை வச்சு சில இதுகள் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சுதுன்னு சொல்லிதான் அந்த யோக சீச்சைன்னு ஒரு நூல் எழுதணும். பட் இருந்தாலும் இன்னும் நமக்கு அது நம்ம வந்து அந்த ஃபீல்டில் நமக்கு நம்முடைய நாலேஜ் வந்து குறைஞ்சது தான். ஏன்னா அதெல்லாம் ஒரு அறிவியல் பூர்வமான அம்சம். அது அதில் நம்முடைய நாலேஜ் எந்த அளவுக்கு அதை நம்ம பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு அதை பயன்பாடு எடுத்துக்கிட்டனோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த நூலில். பட் இருந்தாலும் அது நான் ரொம்ப அதில் ரொம்ப என்ன ஆராய்ச்சிக்கு போகலை. அதில் நீங்கள் உங்களுக்கு அதில் ஏதாவது ஸ்கோப் இருந்ததுன்னா நீங்கள் என்ன கூட கன்டினியூ பண்ணுங்க. ஆல்ரெடி நான் ஒரு உமர் ஃபாரூக் ஐயா வந்து எனக்கு ஒரு மானசீகமான குருவும் கூட. நான் இன்னும் நேர்ல சந்திக்கல. சரி, நம்மளோட பகவத்பவனுக்கு வந்ததுல இருந்து அவங்களை எனக்கு அறிமுகம். யூடியூப்ல பாக்குறது, அவங்க ஸ்பீச் கேக்குறது அந்த மாதிரி. சரி சரி, அதுல இருந்து தான் அவங்களை தெரியும். அவங்க கிட்ட இருந்து கூட நான் இதை கத்துக்கிட்டேன், இது இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி சரி சரி, வணங்குறேன். சரியா.